ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சு சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பக்கத்தில் சூடாக தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடமும் வர மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா உப்பு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவுலேயே நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விடுறப்ப. இப்போ நல்லா சுட சுட கொதிக்கிற தண்ணி இருக்குது. அந்த தண்ணி 1 கிளாஸ் தண்ணி அப்படியே நான் இதில் விட்டுக்கிறேன். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கிறதுனால கை வைக்க முடியாது, அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது சேம் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன், அதே அளவு தண்ணி அதே அளவு மாவுன்னு சொல்லி. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இது அப்படியே இருக்கட்டும். மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இதை ஒரு மூடி போட்டுடலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இப்படி பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட, கொதிக்க வச்ச பால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா கம்மியாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி விட்டு மறுபடியும் மிக்சியில் வச்சு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்படியே இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை கை வச்சு நம்ம கலரியே விடலை, ஸ்பூன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓவராலாக ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் மறுபடிக்கும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலரி விட்டு அப்படியே வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் லூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு மாவு மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தேவைன்னா 1 ஸ்பூன் வச்சு அதில் போட்டுக்கலாம் எடுத்து எடுத்து, அது ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி இட்லி குண்டானில் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் இட்லியோ இல்லை இடியாப்பமோ அவிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10 minutes ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் தடவியாச்சு இந்த பாத்திரத்தில். ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு புளிய வருது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்பம். இதுக்கு நீங்கள் பசும் பாலில் சர்க்கரை போட்டு கூட நீங்கள் இதை தொட்டுக்கை வச்சுக்கலாம். இல்லை தேங்காய் பால் எடுத்துக்கலாம், இல்லை லெமன் கூட தாளித்து விட்டுக்கலாம். லெமன் தக்காளி கூட தாளித்து இடியாப்பத்தை கலரிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இடியாப்பம் புளிஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம இட்லி குண்டானில் அவிச்சுக்கலாம்.
இப்போ கரெக்டாக ஒரு 8 ஒரு 10 அவ்வளோதான் இது ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ ஆவி பறக்க சுவையான இடியாப்பம் சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் வச்சுக்கலாம். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.